முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை இதயா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் காம்ஃபெஸ்ட் 22 நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். மேலும் கல்லூரியின் முதல்வர் அருட் சகோதரி ஃபாத்திமா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுவை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காமர்ஸ் துறை சார்பாக காம்ஃபெஸ்ட் 22 நடைபெற்றது. இதில் பாரதிதாசன் காலேஜ், பாரதியார் பல்கலைக்கூடம், ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், சாரதா கங்காதரன் காலேஜ், பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ், ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ், ஆச்சாரிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆகிய காலேஜ் மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக காலை 9:30 முதல் 12 வரையிலும், மதியம் 1 முதல் 4:30 வரையிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மாணவர்கள் மத்தியில் நடைபெற்றது. மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. தயாரிப்பு வெளியீடு, சேனல் சர்ஃபிங், கார்ப்பரேட் வாக், குறும்படம், புகைப்படம், குழு நடனம் ஆகிய போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவிகளுக்கு விழா முடிவில் பரிசுகள் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த பரிசினை சாரதா கங்காதரன் கல்லூரி தட்டி சென்றது. முதல்வர் கல்லூரியை பற்றி கூறும் பொழுது, நானும் ஒரு வணிகவியல் படித்தவன்தான் என்றும், இன்று அனைவரும் மருத்துவம், பொறியியல் படிப்பை பெருமையாக நினைக்கின்றனர், ஆனால் கலை அறிவியல் பயிலும் மாணவர்கள் நிறைய வேலைவாய்ப்பினை பெற முடிகின்றது என்றும், இதய மகளிர் கல்லூரி மாணவிகள் கண்டிப்புடன் கல்வி பயில கூடியவர்கள் என்றும், மாணவிகள் தங்களின் எதிர்காலத்தை நன்முறையில் அமைய நன்றாக கல்வி கற்கும்படி கூறினார். மேலும் அருட் சகோதரி ஃபாத்திமா அவர்கள் மிஷன் வீதியில் உள்ள இமாக்லேட் பள்ளியில் முதல்வராக பணியாற்றிய போது சிறந்த முதல்வராக செயல்பட்டு பள்ளியை உயர்நிலைக்கு கொண்டு சென்றார். அந்த பள்ளியில் 100% தேர்ச்சியும் புதுவை மற்றும் தமிழகத்தில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் மாணவிகளை உருவாக்கினார். இந்த இதயா கல்லூரியை 2004 நடந்த விழாவில் தான் கலந்து கொண்டதாகவும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். அதன் பிறகு இப்போதுதான் இந்த கல்லூரி விழாவில் பங்கேற்பதாக கூறினார். பல்வேறு காலங்களில் கல்லூரி சிறப்பாக பணியாற்றி உயர்ந்த நிலைக்கு இதயா கல்லூரியை கொண்டு சென்றார் அருட் சகோதரி ஃபாத்திமா என்றும், இடைப்பட்ட காலத்தில் விரியூர் பகுதியில் இதயா கல்லூரியை நிர்வகித்து வந்தார் என்றும், மீண்டும் புதுவையில் இந்த பாக்கமுடையான்பட்டு பகுதியில் அமைந்துள்ள இதயா கலை அறிவியல் கல்லூரிக்கு முதல்வராகவும் செக்ரட்டரியாகவும் அவர் வந்துள்ளது சிறப்பான முறையில் கல்லூரியை வழிநடத்துகிறார் என்று கூறினார். அதற்கு தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். ஆனால் மற்றவர்கள் கூறும்போது அருட் சகோதரி ஃபாத்திமா அவர்கள் கல்லூரியை பள்ளிக்கூடம் மாதிரி நடத்துகிறார் என்று கூறுகிறார்கள். அவர் மாணவிகள் மத்தியில் கண்டிப்புடன் வழி நடத்துவது மாணவிகளின் வளர்ச்சிக்காக தான் என்றும், புதுவையின் ஏழை எளிய மாணவிகள் உயர்கல்வி கற்பதற்கு புதுவை அரசு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது, கூலி தொழிலாளிகளின் பிள்ளைகள் மருத்துவராகவும் பொறியாளராகவும் வளர்ந்துள்ளார்கள், இப்போது வணிகவியல் துறையில் புதிய வளர்ச்சி அடைந்துள்ளது, பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளது, 10,000 ரூபாயில் ஈஸியாக இந்த படிப்பை முடித்து விடலாம் என்றும் கூறினார். ஆதலால் தங்களுக்கு பல்வேறு வேலைவாய்ப்புகள் அரசு துறையில் தனியார் துறையிலும் காத்துள்ளது, நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்றும் தனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறினார். நிகழ்விற்கு வரும்பொழுது மழை பெய்ததால் முதலமைச்சர் ரங்கசாமி தானே குடைபிடித்து வந்தார். அவரை தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் கூறும் பொழுது, பெண்கள் முழு முயற்சியுடன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், முயற்சி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற கருத்தினை மாணவிகளுக்கு எடுத்து கூறினார். அவரை தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் ஃபாத்திமா அவர்கள் கூறும் பொழுது, மாணவிகளின் நிலையில் இன்றைய போட்டி நிறைந்த உலகில் வணிகவியல் படித்தால் எந்த பணிக்கும் செல்ல முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்தினார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இமாக்லேட் சபை மட்டுமல்லாமல் கிறிஸ்துவ மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் வாழ்வின் முன்னேற்றம் காண பல்வேறு உதவிகளை செய்துள்ளார் என்றும், புதுவை மக்கள் மத்தியில் வாழும் சித்தராக காட்சியளிப்பதாகவும், ஏழை எளிய மாணவர்கள் சென்டாக் மூலம் அரசு நிதியில் இலவச உயர்கல்வியை வழங்கி புதுச்சேரியில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதாகவும், பல்வேறு முன்னேற்ற பாதையில் புதுச்சேரியை முதலமைச்சர் ரங்கசாமி கொண்டு செல்கிறார் என்றும் கூறினார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். வணிக துறையினுடைய விழா, துறையினுடைய விழா, ஏன்னா நான் ஒரு பிகாம் படித்த மகிழ்ச்சியன். என்ன சொல்லுவாங்கன்னா, பதிவுல தான் நடத்துறாங்க, பதிவுல தான் நடத்துறாங்க. பள்ளிக்கூடம் மாதிரி நடத்துறாங்க சொன்னா எந்த அளவுக்கு கண்டித்து இருக்கு அப்படின்னு எண்ணி பார்க்கணும். கல்லூரி நல்லா படிச்சு வெளியே வரும் பொழுது உண்மையில் அவர்களுக்கு அந்த
கண்டிப்பு என்பது பயனுள்ளதாக அமையும். அது எந்த மாறுபட்ட சப்தம் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டி, எல்லாத்துலேயும் போட்டி, படிக்கிறதுல அதிகமான போட்டி. பிள்ளைகள்லாம் எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு பார்க்க முடியாத அளவுக்கு போட்டி போடுது. இது நமக்கு பின்பற்றி வருது என்பது பாராட்டக்கூடிய போது இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எனக்கு இடம் வாங்கணும்னு எனக்கு சொல்ல மாட்டாங்க. நல்ல கல்வி சொல்ல அப்படின்னு ஒரு பெயர் பெற்ற நிலையில் இருப்பதால் எத்தனை பேர் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு இந்த தமிழ் இடம் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வணிகங்கள் வீக்கம் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கிடைக்காது. அப்போ அந்த அளவிற்கு ஒரு அதாவது இந்த கல்லூரியுடைய சொல்லி கொடுக்கின்ற விதம் என்பது சிறப்பாக இருக்கிறது என்பது தான் உண்மை. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்முடைய அருண் சகோதரி பாருங்க பாருங்க வந்திருக்காங்க, 2004 வந்திருக்காங்க, அந்த இமாக்கல் பள்ளியில் இருந்தாங்க, அந்த பள்ளி அப்படிதான் வந்து. அப்போ இந்த கல்லூரிய பெரிய நிறைய கல்லூரிய சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் ஆர்வம் சொல்லியிருக்காங்க. உண்மை இப்போ சொன்னாரு நம்ம இந்த வயது ஜீக்கம் படிக்கும் மாணவர்கள் வந்திருக்க இன்றைக்கு இந்த படிப்பு ஜீக்கம் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன நிலவரிக்கு அவங்களுக்கு என்ன என்று சொன்னார். இப்போ வயதில் படிக்கிறாங்க, படிக்கிறவங்களாம் அது எப்படி போன போன நினைக்கிறாங்க. இன்னும் ஏற்கே சாதாரண ஒரு குடும்பம் இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், போன படிக்கணும், பையன் படிக்கணும். It gives me an immense pleasure.